हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தா டிஃபரண்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் டேஸ்டான பச்சை மொச்சை வேக வச்சு தோலுரிச்சு சாப்பிறது எப்படின்றதாங்க வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சாய்க்ஸ் புட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க இப்போங்க பச்சை மொச்சை வேக வச்சு சாப்பிறது எப்படினு பார்த்தறலாங்க அதுக்கு நான் 1 கிலோ பச்சை மொச்சை எடுத்துருங்க பச்சை மொச்சை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை எது இருந்ததுன்னா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும்ங்க நல்லா இந்த மாதிரி இந்த ஓட்டை இல்லாத மாதிரி மொச்சை எடுத்துக்கணும்ங்க இப்போ 1 கிலோ இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வெச்சு மொச்சை எடுத்துருங்க இப்போ 2 3 டைம் நல்லா கழுவி இப்போ குக்கருக்கு மாத்திடலாங்க இப்போங்க 2 3 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க மொச்சையே பச்சை மொச்சையே இப்போ பச்சை மொச்சை மூளுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போங்க மூளுற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போங்க கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் குலுக்கி விட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பச்சை மொச்சை நல்லா வெந்துடுங்க இப்போங்க 5 விசில் விட்டாச்சுங்க இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தறலாங்க பாருங்க பச்சை மொச்சை பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி வெந்துக்கணும் இப்போங்க டேஸ்டான பச்சை மொச்சை வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதல இருக்க தண்ணிய நாம வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போங்க இதல இருக்க தண்ணியல வடிச்சாச்சுங்க இப்போ இது எப்படி சாப்பிறணும் பார்த்தாங்க இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி முனைய கிள்ளனாலே ரொம்ப ஈஸியா வருங்க இதை எடுத்து இந்த மாதிரி முனைய கிள்ளி இந்த மாதிரி பிதிக்கி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு மொச்சை கிடைச்சதுனா நீங்க வீட்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க